ஹாய் குழந்தைகளா வணக்கம் பகுதி நாப்பத்தஞ்சு பகுதி நாப்பத்தஞ்சு போறதுக்கு முன்னாடி நான் கதை சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் கண்டிப்பா பண்ணுங்க உங்க கமெண்ட் நான் உற்சாகப்படுத்தும் அப்புறம் என்னோட இந்த ஸ்பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சரியா இந்த பதிவில் நான் ரெண்டு அத்தியாயம் சொல்ல போறேன் ஒன்னு பேரு ரத்தம் கேட்ட கத்தி இன்னொன்னு காட்டுப்பாதை சரி கதைக்கு போலாம் ஆழ்வார்க்கடியான் பக்கத்து ரூம்ல இருந்த அந்த பொந்து வழியா வந்தியத்தேவனுடைய ரூமுக்குள்ள குதிச்சாரு இல்லையா அத போன பதிவுல பார்த்தோம் அதோட தொடர்ச்சி இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த வீர வைஷ்ணவர் எப்படி இங்க வந்து சேர்ந்தாரு எதுக்காக வந்திருக்காரு அப்படி நான் நினைச்சு வந்தியத்தேவனோட மனசு ஒரு வித கலக்கமா இருந்தது ஆனாலும் அதை அவன் வெளியே காட்டிக்கல என்ன வெடிக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உங்களை நான் நினைச்சேன் நிம்மந்து பார்த்தா நீங்க சுவர்ல இருந்து குதிச்சுட்டு இருக்கீங்களே கொடுக்கிற தெய்வம் கூறிய பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்களே அது சரிதான் போல அது சரி அந்த பூனையோட உங்களுக்கு என்ன சண்டை ஏன் அது சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டான் தம்பி நான் சண்டை போடல அதுதான் என் கூட வலு சண்டைக்கு வந்தது அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னாரு அது என்னது அப்படி அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டான் தேடி தான் வந்தேன் வாசல்ல உள்ள காவலர்களை ஏமாத்திட்டு கொல்ல புறமா சுவரேறி குதிச்சு வந்தேன் நான் கால் வைக்கிற இடத்துல இந்த பூனை அதோட இருந்தது கால் அதோட அப்பப்பா இந்த பொல்லாத பூனை அதோட கால் நகலங்களால என்ன தாக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த பாரு என்னோட கால எவ்வளவு ரத்தம் வழியுது பாரு அப்படின்னு சொல்லி தன்னோட காலை காட்டினாரு அழ்வார்கடியான் அடடா இப்படி நடந்துருச்சு என் பக்கத்துல அந்த பூனை வந்தது ஆனா அது என்ன ஒண்ணும் செய்யலையே ஒருவேளை பூனை வைஷ்ணவர்களை கண்டா புடிக்காது போல அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னான் ஓஹோ அப்படியா அது பூனை அப்படின்னு தெரிஞ்சிருந்தா என்னோட தடியால நாலு சாத்து சாத்தி இருப்பேனே அப்படின்னு ஆழ்வார்க்கடியு சொன்னாரு நல்லவேளை உங்க கையில தடி இல்ல ஏன்னா இந்த ஸ்தலத்துக்கு வந்ததுல இருந்து என்னோட உடம்புல கூட வீரசைவ ரத்தம் ஓட ஆரம்பிச்சிருச்சு என்னோட உரையில உள்ள கத்தி வீர வைஷ்ணவரோட ரத்தம் வேணும் அப்படின்னு அழுகுது நீங்க எனக்கு செஞ்ச பேருதவி நினைச்சு அதனால அடக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னான் தம்பி உனக்கு நான் எதுவும் உதவி செய்யலையே அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு சொன்னாரு சுவாமி உங்களுடைய தங்கை பழுவூர் இளையராணி பத்தி நீங்க சொல்லலையா என்கிட்ட அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னான் ஆமான் சொன்னேன் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு சொன்னாரு பழுவூர் இளையராணி கடம்பூர் பக்கத்துல பல்லக்குல போனப்போ திரு விலகிச்சே அப்ப அந்த தேவிய நீங்க எனக்கு சுட்டி காமிக்கலையா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டான் ஆமா ஆமா அதனால என்ன அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னாரு அந்த பல்லக்கு தஞ்சக்கோட்டைக்கு போயிட்டு இருந்த வழியில அதை நான் பார்த்தேன் பல்லக்கு தூக்கிட்டு இருந்தவங்க வேணும்னே மேல வந்து இடிச்சாங்க நியாயம் கேட்கறதுக்காக அந்த பல்லக்கு தெரிய விலக்கி பார்த்தேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னான் உளிர்ந்தது யாரு அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு கேட்டாரு பழுவூர் இளையராணியான சாட்சாத் நந்தினி தேவியே தான் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னான் ஓஹோ அதிர்ஷாலி கம்பினி நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி நந்தினிய பார்க்க முடியல ஆனா நீ பார்த்துட்டியே அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் கேட்டாரு நான் உங்க பேரை சொன்ன நீங்க பழுவூர் இளையராணிக்கு முக்கியமான செய்தி கொடுத்து அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னான் நானும் பார்த்தாலும் பார்த்தேன் உன்ன மாதிரி கூசாமல் போய் சொல்கிறவனே இந்த உலகத்துல நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னார் வைஷ்ணவரே என்னோட முன்னோர்களுக்கு கவிஞர்கள் மேலே ரொம்ப பெரிய உண்டு அவங்களே கவிதைகளும் பாடியிருக்காங்க கவி பரம்பரையோட ரத்தம் என் உடம்புலையும் ஓடுது அதனால் கொஞ்சம் கற்பனையும் பொங்கி வருது ஆனால் உங்களை மாதிரி இந்த பாமரர்கள் இதை பொயின்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னான் நல்லது அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு கேட்டாரு என்னோட கற்பனையை கேட்டு அப்படியே அசந்து போய் நந்தினி தேவி பழுவூர் பனைமர மர லட்சணியை எனக்கு கொடுத்தாங்க அது மட்டும் இல்ல அரண்மனைக்கு வந்து அவங்கள பார்க்கவும் சொன்னாங்க அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னோம் போய் பார்த்தியா தம்பி அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு கேட்டாரு பின்ன பார்க்காம இருப்பேனா உடனே பார்த்தேன் என்னோட வீர தீர பராக்கிரமங்களை எல்லாத்தையும் நானே சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் நந்தினி தேவி எனக்கு ஒரு முக்கியமான வேலையை கொடுத்தாங்க அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னான் அது என்ன முக்கியமான வேலை அப்படின்னு அழற்கடியான் கேட்டாரு இந்த இலங்கையில பாண்டிய வம்சத்தோட மணிமகுடமும் ரத்தன மாலையும் இருக்காமே இலங்கை அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க ஆனா இது இவ்வளவு கஷ்டமான வேலைன்னு எனக்கு அது தெரியாம போச்சு அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னான் பெரிய பழுவேட்டரோட பொக்கிச சாலையில உள்ள பொக்கிஷங்கள் ஆபரணங்கள் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் இளையராணிக்கு பத்தலையா சரி அதை கொண்டு வந்தா உனக்கு என்ன தரேன்னு சொன்னாவ அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு சொன்னாரு தஞ்ச கோட்டை காவல சின்ன பழுவேட்டோரையிட்ட இருந்து புடுங்கி எனக்கு தந்துடுறதா சொன்னாங்க அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னான் தம்பி ஒருவேளை கோட்டைக்காவல் உங்ககிட்ட வந்துருச்சுன்னா எந்தவித பிரச்சனையும் இல்லாம நான் கோட்டைக்குள்ள வரலாம் இல்லையா அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு கேட்டாரு ரொம்ப அழகுதான் எனக்கெல்லாம் அது கிடைக்காது நான் தான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு வந்தியத்தேவன் ரொம்ப சோகமான குரல்ல சொன்னான் ஏன் மாட்டிக்கிட்ட எதுக்காக உன்னை சிறையில் போட்டுருக்காங்க அப்படின்னு அழுவார்கடியான்னு கேட்டார் பழுவூர் ராணி கொடுத்த முத்திர மோதிரத்தை நான் என்னோட கொண்டு வந்தேன் இங்கேயும் அதுக்கு செல்வாக்கு இருக்கும்னு நினச்சேன் ஆனால் அது தப்பாக போச்சு அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னான் அது தப்பே தான் தம்பி பெரிய தப்பு எங்கள் சேனாதிபதி கொடும்பாலூர் சிறிய வேளார் பூதி விக்ரமே கேசரி அப்படின்னு உனக்கு தெரியாதா பழுவூர் வம்சத்துக்கும் வேளாளர் வம்சத்துக்கும் ஜென்ம பக அப்படின்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் கேட்டாரு தெரியாம வந்துதான் மாட்டிக்கிட்டேன் என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னான் தம்பி நீ கவலைப்பட வேண்டாம் ஒன்னு விடுதலை தான் நான் இங்க வந்திருக்கேன் உன்கிட்ட ஒரு சமயம் ஒரு உதவி கேட்டேன் அத நீ செய்ய மாட்டேன்னு சொல்லிட்ட ஆனாலும் உனக்கு நான் உதவி செய்ய வந்திருக்கேன் வா என்னோட வா இந்த நிமிஷமே இந்த சிறையில இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு சொன்னார் வைஷ்ணவரே நீங்கள் இங்க இருந்து சீக்கிரமாக போயிடுங்க அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னான் ஏன் தம்பி இப்படி அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு கேட்டார் என்னோடய உரையில் உள்ள கத்தி அதிகமாக புலம்ப ஆரம்பிச்சிடுச்சு ஒரு வீர வைஷ்ணவனோட ரத்தம் வேணும் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னான் கேட்கட்டும் கேட்கட்டும் என்னோடய உடம்புல தேவையான அளவு ரத்தம் இருக்குது உன்னோட கத்திக்கு வேணும்னா கொஞ்சம் சாப்பிட்டு போய்கிட்டும் எழுந்து என்னோட வா அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு சொன்னார் இல்லை வர முடியாது அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னான் என்ன காரணம் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் கேட்டாரு எனக்கு கண்ணு கட்டிட்டு தூக்கம் வருது எத்தனையோ நாள் ராத்திரி எல்லாம் தூக்கம் கிடையாது இனி நல்லா தூங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதனாலதான் பூனைய கூட தூக்கி எரிஞ்ச அப்படின்னு வந்தே தெரிஞ்சு சொன்னான் தம்பி இது என்ன இப்படி சொல்ற இளைய பிராட்டி குந்தவை தேவி கிட்ட செய்ய ஒத்துக்கிட்ட காரியத்தை இப்படி தான் நிறைவேற்ற போறியா இந்த ஓலைய பொன்னியின் செல்வன் கையில சேர்க்கிற வரைக்கும் இரவு பகல் பார்க்காம பிரயாணம் செய்வ அப்படின்னு ஒப்புக்கொள்ளலையா இப்படி சொல்லி ஆழ்வார்க்கடியன் தன்னோட மடியில் இருந்த ஓலையை எடுத்து வந்தியத்தேவன் கிட்ட கொடுத்தாரு அது ஆர்வத்தோட வந்தியத்தேவன் கையில வாங்கிக்கிட்டான் அது வரைக்கும் ஆழ்வார்க்கடியன் தன்னோட வாயை புடுங்கி உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசுறாரு அப்படின்னு வந்தியத்தேவன் நினைச்சிட்டு இருந்தான் இப்போ அந்த எண்ணம் அவனுக்கு மாறிடுச்சு இந்த ஓலை உங்ககிட்ட எப்படி வந்தது அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டான் சேனாதிபதி விக்ரம தான் கொடுத்தாரு இதோ இந்த பனையூர் லட்சணையையும் திருப்பி கொடுக்க சொன்னாரு உங்களுக்கு எப்ப இஷ்டமோ உன்னோட பிரயாணத்தை நீ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னார் வைஷ்ணவரே என்னோட மனமார்ந்த நன்றி உங்களுக்கு அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னான் இருக்கட்டும் இருக்கணும் நன்றியெல்லாம் சேர்த்து வச்சுக்கோ சமயம் வரும்போது யூஸ் ஆகும் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னார் ஐயா இளவரசர் எங்கே இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டான் அது யாருக்குமே தெரியாது அனுதார அனுதாதாபுரத்தில் இருந்து மலநாட்டுக்கு நாட்டுக்கு போயிருக்காரு அவரை தேடி கண்டுபிடிச்சாகணும் உன்னோட போய் உனக்கு வழிகாட்ட சேனாதிபதி எனக்கு கட்டளை போட்டிருக்காரு உனக்கு விருப்பம்னா உன் கூட நானும் வரேன் வந்தியத்தேவனுக்கு திருப்பி சந்தேகம் வந்தது சுவாமிகளே போறதுக்கு சேனாதிபதியை அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டான் கட்டாயம் பார்க்கலாம் பார்த்துட்டு தான் பிரயாணம் கிளம்பணும் பானதி தேவிய பத்தி அவர்கிட்ட சொல்லாம போக முடியுமா அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னாரு இதை கேட்ட உடனே வந்தியத்தேவனுக்கு இந்த வீர வைஷ்ணவனுக்கு ஏதாவது மந்திரத்தை தெரியுமா அப்படின்னு நினைச்சான் ஏன்னா குந்தவை கொடுத்த ஓலை வானதி பத்தி பேசுனது இது எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால அவன் அப்படி நினைச்சான் அப்போ சேனாதிபதியாக இருந்த பெரிய வேளார் பூதி விக்ரம அவர் வயசான அனுபவசாலி பல போர்க்களங்களா பார்த்தவர் சோழ குலத்தோட நெருங்கிய நட்பு அவருக்கு உண்டு அவரோட தம்பி கொடும்பாளூர் சிறிய வேளார் வானதியோட அப்பா சில வருஷத்துக்கு முன்னாடி இலங்கையில் வீரமரணம் அடைஞ்சார் இதெல்லாம் போன பதிவுல நான் சொல்லியிருக்கேன் அவரோட போட பானை படையும் தோல்வி அடைஞ்சிருச்சு அதை சரி கட்ட நினச்சி பூதி விக்ரமகேசரி ரொம்ப கோபமாக இருந்தார் இலங்கை அரசன் மேலே அதனால தான் வயசானாலும் சரி நான் தான் இலங்கை படைக்கு சேனாதிபதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு படைத்தலைவராக வந்திருக்காரு இலங்கை போற சரியாக நடத்த முடியாம பழுவேட்டையர்களால் ஏகப்பட்ட தொந்தரவு ஏற்கனவே வேளார் குடும்பத்துக்கும் பழுவூர் குடும்பத்துக்கும் ஆகாது இந்த விஷயத்துல இன்னமும் ஜாஸ்தி ஆயிடுச்சு அவங்களோட பகை அதனால தான் வந்தியத்தேவன் கிட்ட பணமர லட்சணைய பார்த்த உடனே பூதி விக்ரமகேசரி அவனை சிறைபிடிக்க சொல்லிட்டாரு இந்த விஷயத்த பூதி விக்ரமகேசரி முதல் மந்திரி அனிருத்தர்கிட்ட சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் முதல் மந்திரி அனிருத்த பிரமர ராமேஸ்வரம் போயிருந்தார் இல்லையா அப்ப ஆழ்வார்க்கடியான சந்திச்சு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு இல்லையா அதுல ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனை பத்தி முதல் மந்திரி கிட்ட சொல்லி இருந்தார் அதனால உடனே முதல் மந்திரி அனிருத்தர் ஆழ்வார்க்கடியான இலங்கைக்கு அனுப்பி வச்சாரு வந்தியத்தேவனை காப்பாத்துறதுக்காக சரி வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியும் சேனாதிபதி பூதி விக்ரம பார்க்க போனாங்க வானர்குலத்து வீரன் வந்தியத்தேவனை பூதி விக்ரமகேசரி மேலையும் மேலே இளையும் பார்த்தாரு அவருக்கு வானர்குலத்து வீரன் வந்தியத்தேவனை ரொம்ப பிடிச்சி போச்சு ரொம்ப அன்பான குரல்ல தம்பி உன்னை இங்கே நல்லா கவனிச்சுக்கிட்டாங்களா தங்கிறது கிடம் சாப்பாடெல்லாம் கிடச்சதா அப்படின்னு கேட்டார் ஆமாசனாதிபதி ஒரு குறையும் இல்லாமல் எனக்கு கவனிச்சுக்கிட்டாங்க சொன்னதை செய்யறதுக்காக எப்பவுமே நாலு காவலர்கள் வாசல்லையே இருந்தாங்க அப்புறம் தங்குறதுக்கிடம் ரொம்ப தாராளமாக கிடச்சிது ராஜபோஜனைக்கு ஒரு பூனையே அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அதை நான் சாப்பிட ட்ரை பண்ணப்போ தான் இந்த வீர வைஷ்ணவரை பார்த்து அதுக்கு கோபம் வந்துருச்சு இவரை நகத்தால பிராண்டி விட்டுட்டு ஓடி போயிடுச்சு அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னான் ஹகா இந்த பிள்ளை ரொம்ப வேடிக்கையாக பேசுகிறான் திருமலை இவன் சொல்றது உண்மையா அப்படின்னு சேனாதிபதி கேட்டார் ஐயா இவரோட முன்னோர்கள் கவிஞர்களாம் அதனால் இவன் கிட்டேயும் கற்பனை சக்தி ரொம்ப அதிகமாகவே இருக்கான் மற்றபடி இவன் சொல்றது உண்மைதான் இவனை நான் பார்க்க போன இடத்துல ஒரு பூனை என்னோட கைகால பிராண்டி விட்டுருச்சு அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னாரு ஆழ்வார்க்கடியானோட உடம்புல இருந்த இரத்த காயங்களை பார்த்த சேனாதிபதி விழுந்து விழுந்து சிரிச்சாரு ஒரு பூனை உன்னை இந்த பாடுபடுத்திருச்சா நல்ல வேலை காட்டுப்பதிர உனக்கு துணை அந்த புள்ள வருவான் அவங்க கூட அப்படின்னு சேனாதிபதி வந்தியத்தேவனை காட்டி சொன்னாரு சேனாதிபதி எனக்கு துணை யாரும் தேவையில்லை எனக்கு என்னோட கை தடிய போதும் அதை எடுக்காம விட நான் பார்க்க போயிட்டேன் அதுதான் தப்பா போச்சு அப்படின்னு ஆழ்வார்க்கிடையன்னு சொன்னாரு அப்படின்னா நீ அவனுக்கு வழி துணையா ஆயிடு சீக்கிரமா கிளம்புங்க அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவனை பார்த்துட்டு இவனை நல்லா சாப்பிட வச்சுட்டு நீங்க கிளம்புங்க தம்பி இளைஞல சாப்பாடு வசதி கொஞ்சம் கம்மி இங்க அங்க உள்ள ஏரிக்கரை ஆற்றங்கரை எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிட்டாங்க அதனால எல்லா இடத்துலயும் தண்ணி போய் விவசாயம் எல்லாம் சரியா நடக்கல விவசாயம் செய்ய ஆளுங்களும் இல்லை இந்த நாட்டு மக்களே பட்டியலில் கிடக்காங்க அப்படி இருக்க நம்மளோட வீரர்களுக்கு எப்படி உணவு கிடைக்கும் நம்ம நாட்டில் இருந்தும் போதிய உணவு அனுப்பி வைக்கிறது இல்லை அப்படின்னு சேனாதிபதி சொன்னாரு ஐயா அது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான் பழையார் வீரப்படை வீடுகளில் நடுவில் இளைய பிராட்டி போன போது நிறைய பெண்கள் அவங்க கிட்ட முறையிட்டாங்க அவங்களோட கணவன்மார்கள் இலங்கையில் பட்டினி கிடக்கிறாங்க அப்படின்னு இளைய கிட்ட சொன்னாங்க அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னான் ஓ இது அங்கேயும் தெரிஞ்சு போச்சா இளைய பிராட்டி கிட்ட முறையிட்டாங்களா நல்லது நல்லது அதுக்கு இளைய பிராட்டி என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு கேட்டாரு சேனாதிபதி சேனாதிபதி பெரிய வேளாருக்கு இலங்கையில இருக்கிற வரைக்கும் நம்மளோட வீரர்களை பட்டினியால சாக விட மாட்டாங்க அதனால நீங்க எல்லாம் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஆறுதல் சொன்னாங்க அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னா ஆகா இளைய பிராட்டி அப்படியா சொன்னாங்க உலகத்தில் எத்தனையோ ராஜகோலத்தில் புகழ்பெற்ற பெண்கள் பிறந்திருக்காங்க ஆனால் எங்கள் இளைபராட்டிக்கு இணையானவங்க யாருமே கிடையாது அப்படின்னு சேனாதிபதி சொன்னார் அடுத்தபடியாக ஒரு இளவரசி இருக்காங்க அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னான் அதிகார தம்பி அப்படின்னு சேனாதிபதி கேட்டாரு கொடும்பாளூர் இளவரசி வானதி தேவிதான் அப்படின்னு வந்தியத்தேவன் நல்ல சேனாதிபதிக்கு ஐஸ் வச்சான் ஏன்னா வானதி தேவி சேனாதிபதியோட குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லையா அதனால அதெல்லாம் வந்தியத்தேவனுக்கு சொல்லியா கொடுக்கணும் சரி ஆஹா இந்த பையன் ரொம்ப பொல்லாதவன் இவனோட கற்பனை சக்தி என்னையே மயக்கணும் போல இருக்கே பழையாறுல எங்க குல விளக்கணி பாத்தியா அப்படின்னு சேனாதிபதி கேட்டாரு பாத்தியா ஐயா இளைய பிராட்டியோட இனி பிரியாம இருக்காங்களே அவங்களை எப்படி பார்க்காம இருக்க முடியும் வைத்தியர் வீட்டுல இருந்து வழி அனுப்ப ரெண்டு பேருமாதான் யானையில ஏறி வந்தாங்க தீபத்தை ஒழியும் மலர மனமும் பிரியாத மாதிரி வானதி தேவியும் குந்தவி தேவிய பெரியவே மாட்டாங்க அப்படின்னு வந்திய தேவன் சொன்னான் அழடே இந்த புள்ள ரொம்ப புத்திசாலி திருமலை இவனை நம்மட பொக்கிசிசாலைக்கு கூட்டிட்டு போய் தேவையான ஆடு ஆபரணங்களை கொடுத்து கூட்டிட்டு போ அப்படின்னு சேனாதிபதி சொன்னாரு ஐயா எல்லாம் இப்போதைக்கு பொக்கிசாலையிலயே இருக்கட்டும் திரும்பி வரும்போது நான் வாங்கிட்டு போறேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னான் தம்பி எங்க வீட்டு பொண்ணு வானதியை பத்தி இளைய பிராட்டி எனக்கு எந்த செய்தியும் அனுப்பலையா அப்படின்னு சேனாதிபதி கேட்டாரு ஐயா உங்ககிட்ட நான் போய் சொல்ல விருப்பப்படலை உங்களுக்கு எந்த செய்தியும் அனுப்பல ஆனா அப்படின்னு வந்து தேவன் இழுத்தான் என்ன அப்படின்னு சேனாதிபதி கேட்டாரு யாருக்கு அனுப்பணுமோ அவருக்கு அனுப்பியிருக்காங்க வானதி தேவி பத்தி இளவரசர் கிட்ட சில விஷயங்களை நேர்ல சொல்ல சொல்லி இளைய பிராட்டி சொல்ல இருக்காங்க அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னான் ஒன்னு மாதிரி ஒரு புத்திசாலியான பிள்ளைய நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி பெரிய வேளார் பூதி விக்ரம கேசரி வந்தியத்தேவனை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு சரி சரி

அப்படின்னு வந்தியத்தேவன் தேவன் சொன்னான் அப்படின்னா அந்த கத்தியை இங்கேயே விட்டுட்டு வேற கத்தி எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாரு சேனாதிபதி திருமலை உன் கூட வரலன்னா இளவரசரை கண்டுபிடிக்க முடியாது அவர் இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாது அது மட்டும் இல்ல இளவரசருக்கு கொடுக்க இவரும் ஒரு இன்னொரு ஓலை வச்சிருக்காரு அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து போறதுதான் நல்லது வழியில ரெண்டு பேரும் சண்டை போட்டு காரியத்தை கெடுதிடாதீங்க அப்படின்னு பெரிய வேளார் சேனாதிபதி சொல்லிட்டு வந்தியத்தேவனை பக்கத்துல கூப்பிட்டு அவனோட காதல ரகசியமா தம்பி இவனால உன்னோட காரியத்துக்கு இடைஞ்சல் எதுவும் வராது ஆனா ஜாக்கிரதையா இளவரசர் இளவரசர்கிட்ட இவன் என்ன செய்தி சொல்றான் அப்படின்னு கேட்டு அதை என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சேனாதிபதி சொன்னாரு ஆழ்வார்க்கடியான தனக்கு ஒற்றனை அனுப்புறாங்க அப்படின்னு வந்தியத்தேவன் முதல்ல நினைச்சிட்டு இருந்தான் ஆனா இப்பதான் புரியுது ஆழ்வார்க்கடியானுக்கு தான் தான் ஒற்றன் அப்படின்னு இந்த மாதிரி இருக்கிறது வந்தியத்தேவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியும் ரெண்டு வீரர்களோட அன்னைக்கு ராத்திரி அங்கிருந்து புறப்பட்டாங்க பிராணம் ஆரம்பிச்சு ரெண்டு நாள் கிழக்கு பக்கம் அதாவது ஈஸ்ட் பக்கம் போனாங்க முதல்ல கொஞ்சம் ஊர்கள் எல்லாம் வந்தது கொஞ்சம் ஜன நடமாட்டமும் இருந்தது அப்புறம் போக போக காடுகள் தான் இருந்தது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போனாங்க இடையிடையே கரைகள் உடைக்கப்பட்ட ஏரிகளும் பயிர் செய்ய முடியாத நிலங்களையும் பார்த்தாங்க யுத்தம் நடந்துட்டே இருந்ததுனால அந்த நாட்டில் ஏற்பட்டிருந்த அழிவுகளை பற்றி ஆழ்வார்க்கடியன் கிட்ட சொல்லிட்டே போனார் யுத்தம் ரொம்ப கொடுமையானது அப்படின்னு அவர் அடிக்கடி சொன்னார் அதை பற்றி ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டே போனாங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் பிரயாணம் பண்ணி திசை மாதிரி கிழக்கு திசையில் போனவங்க அப்புறமா சவுத் சைடு தெற்கு பக்கம் திரும்பினாங்க வர வர காடுகள் அடர்த்தி போச்சு சம்ம தரைகள் இல்லாம பாறைகளும் சின்ன சின்ன குன்றுகளும் வழியில நிறைய இருந்தது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பெரிய பெரிய மலைகள்லாம் இருந்தது காடுகள் ரொம்ப பயங்கரமாக இருந்தது பறவைகளோட இனிமையான சத்தமும் அப்புறம் ஏதோ தெரியாத கோரமான சத்தங்களும் கேட்டுது இந்த மாதிரி பயங்கரமான காட்டில் உள்ள குட்டிய மிருகங்களை பற்றின விஷயங்களை பற்றின பேச்சு வந்தது நரிகள் சிறுத்தை புலிகள் யானைகள் போன்ற மிருகங்கள் அந்த காட்டில் நிறைய உண்டு அப்படின்னு ஆழ்வார்க்கடியுன்னு சொன்னார் நரிகள் கூட்டம் கூட்டமாக வந்தா டேஞ்சர் இல்லையா அப்படின்னு வந்தே தேவன் கேட்டான் கடம்பூர் மாளிகையில் அவன் கண்ட பயங்கர கனவு அவனுக்கு ஞாபகம் வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கூட்டம் கூட்டமாக நரி வந்தது அவனோட கனவுல அதை நினைச்சு அவன் பயந்தான் கூட்டமா வர்ற நிறைய காட்டிலும் ஒற்றை நரி ஊழ இட்டா அது இன்னும் பெரிய டேஞ்சர் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னாரு அது எப்படி அப்படி அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டான் இந்த காடுகள்ல நரியும் சிறுத்தையும் தான் வேட்டைக்கு போகும் சிறுத்தை அங்கங்க பதுங்கிட்டு இருக்கும் நரி அங்கங்க ஓடி சாப்பாடு தேடும் மனுஷங்களையோ இல்ல மான் போன்ற சாது மிருகங்களையோ பாத்துட்டா ஒத்த குரல்ல ஊழ இடும் உடனே சிறுத்தை பாஞ்சு வந்து அதை கொல்லும் இப்படி சிறுத்தைக்கு ஒற்றன் வேலை பார்க்குற நரிக்கு இன்னொரு பேர் உண்டு அதுக்கு பேர் ஓரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னார் இப்படி இவங்க பேசிட்டு போன போது கொஞ்சம் தூரத்தில் கடல் உருமுற மாதிரி சத்தம் ஒன்று கேட்டுது கடற்கரையிலிருந்து ரொம்ப தள்ளி வந்துட்டோமே அது என்ன சத்தம் அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டான் பக்கத்தில் ஏதோ ஏரியோ குழமோ இருக்கணும் அதில் தண்ணி குடிக்க ஏதோ யானை மந்த வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு சொன்னார் ஐயோ யானை மந்தையில மாட்டிக்கிட்டா என்ன செய்யறது அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டான் அதை பத்தி எல்லாம் பயம் இல்ல தம்பி மந்தையில வர்ற யானைகள் நம்மளை ஒன்னும் பண்ணாது நாம ஒதுங்க நம்மளை அதுங்க திரும்பி கூட பாக்காது அது பாட்டுக்கு போயிடும் அப்படின்னு ஆழ்வார்க்கடியு சொன்னாரு இதுக்குள்ள அவங்களோட இருந்த வீர ஒருத்தன் மரத்து மேல ஏறி நாலு பக்கமும் பார்த்தான் ஐயா ஒற்றை யானை வருது மரங்கள் எல்லாம் பிச்சு எரிஞ்சிட்டு வர்ற மத யானை அது அப்படின்னு பரபரப்பா சொன்னான் அந்த வீரன் ஐயோ இது என்ன சங்கடம் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு ஆழ்வார்க்கடியன் பீதியோடு சொல்லிட்டு அங்க இங்கேயும் பார்த்தாரு மந்த யானைக்கு பயம் இல்லைன்னு சொன்னீங்க ஒற்றை யானைக்கு ஏன் இவ்வளவு கேட்டான் தம்பி மதம் கொண்ட ஒற்றை யானை சாதாரண ஆயிரம் யானைகளுக்கு சமம் அதுக்கு முன்னாடி யாரும் எதிர்த்து நிக்க முடியாது அப்படின்னு ஆழ்வார்க்கடியன் சொன்னாரு இங்க மூணு பேர் கையில வேல் இருக்கு உங்களோட கையில தடி இருக்கு அப்புறம் என்ன பயம் அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டான் ஒரு மத யானையை ஆயிரம் வேலை இருந்தாலும் அதை அடக்க முடியாது அதோ அங்கே ஒரு செங்குத்தான ஒரு குட்டி குன்று அதாவது ஒரு குட்டி ஹில் தெரியுதே அதில் நம்ம ஏறிக்கிட்டால் ஒரு வேளை தப்பிக்கலாம் இப்படி சொல்லிட்டு ஆழ்வார்க்கடிய அந்த குற்றி குன்றை பார்த்து ஓடினார் மற்றவங்களும் அவரோட பின்னாடியே ஓடினாங்க கொஞ்ச தூரம் போன அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த குன்றுக்கு அவங்களால போக முடியலை ஏன்னா அவங்க இருந்த இடத்துல இருந்து அந்த குன்றுக்கும் நடுவில் பெரிய பள்ளம் இருந்தது அந்த பள்ளத்தோட விளிம்புல அவங்க எல்லாரும் வந்து இருந்தாங்க யானை வேகமாக அவங்கள பார்த்து பக்கத்தில் வந்துட்டு இருந்துச்சு அதை பார்த்துட்டு எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் செதறி அடிச்சுட்டு ஓடினாங்க யானை இன்னும் பக்கத்தில் வந்தது ஆழ்வார்க்கடியான குரு வச்சு அது நின் அவர் நின்றுட்டு இருந்த இடத்த பார்த்து வந்துட்டு இருந்துச்சு ரெண்டடி பின்னாடி எடுத்து வச்சா ஆழ்வார்க்கடியான் பள்ளத்தில் விழுந்துருவார் பின்னாடியும் போக முடியாது முன்னாடியும் வர முடியாது சைடிலையும் போக முடியாது இதை பார்த்த வந்தியத்தேவன் உடனே கையில் வேலை எடுத்தான் ஆனால் அந்த மத யானையோட வேகத்தை இந்திரனுடைய வஜ்ராயுதம் வச்சு கூட தடுக்க முடியாது அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு அதனால் அவனோட கை சோர்ந்து போய் வேலை எரியாமல் கீழே இறங்கிச்சு இது இவ்வளவு சீரியஸான விஷயமா இருந்தால் கூட ஆழ்வார்க்கடியான அப்போ பண்ணின விஷயங்கள்லாம் வந்தியத்தேவனுக்கு சிரிப்பு தான் வந்தது அவர் என்ன பண்ணார் தெரியுமா கையில் இருந்த தடியை எடுத்து ஓங்கி நில்லு நில்லு அப்படியே நில்லு இதுக்கு மேலே வந்தனா தொலைஞ்ச உன்னை கொண்டு விட்டு மூடிடுவேன் அப்படின்னு அந்த மதையான கிட்ட பேசிட்டு இருந்தார் மதையானை இன்னும் வெறி கொண்டு வேகமாக வந்தது இனிமேல் ஆழ்வார்க்கடியானோட கதி அதோ தான் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை ஆழ்வார்க்கடியானுக்கு என்ன ஆச்சு யானைக்கிட்டருந்து தப்பிச்சாரா என்ன ஆச்சு யானைக்கு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி